அனைவருக்கும் வணக்கம். இது கிருஷ்ணபா அகாடமில இருந்து உங்க பிரியங்கா. இப்ப நம்ம 9 வகுப்புல இயல் 4 பாக்க போறோம். இதுல என்னன்னா ஷார்ட் கட் இருக்கு அப்படின்றத பாப்போம், ஓகேங்களா? ஒரு சில விஷயங்களுக்கு தான் ஷார்ட் கட் குடுக்குற மாதிரி இருக்கு, சோ அதுக்கு மட்டும் பாத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து 3 இயலுக்கு நான் குடுக்கல, ஏன் அப்படின்னா ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் இல்ல குடுக்கவும் முடியல, இல்ல ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா அது நீங்களே எளிமையா படிச்சுக்கிற மாதிரிதான் இருந்தது, அதனாலதான் அதை நான் குடுக்கல. ஓகே, இதுல ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துதான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, ஆரம்பிச்சிடலாம். இயந்திரங்களும் இணைய வழி பயன்பாடும் அப்படின்ற பாடம் இருக்கும், அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஏரியா எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ வந்து இதுல செஸ்டர் கார்ல்சன் அப்படிங்கிறவர் தான் வந்து ஜெராக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ இதுல இருக்க பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, செஸ்டர் கார்ல்சன், ஓகேங்களா? சரி, ஓகே, இப்ப பாருங்க, அப்படியே கீழே பாருங்க. செஸ்டர் கார்ல்சன் இருக்காருல்ல, அவர் வந்து 38 உலகில முதன் முதல் ஒளிப்படியை எடுத்தாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை எடுக்கிறாரு, ஆனா அதை வந்து எப்ப வந்து உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 59, ஓகேங்களா? சோ ஜெராக்ஸ் இயந்திரத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. சோ இது கிரேக்க மொழியில சீரோகிராஃபி அப்படின்னு அழைக்கப்படுது, ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம இதுல கார்ல்சன் அவர்கள், செஸ்டர் கார்ல்சன் அவர்கள் வந்து 38 எடுத்தாங்க இல்லையா, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத சொல்றேன். இப்போ சிஸ்டர், நம்ம சிஸ்டர் வந்து முன்னாடி வந்து 8 எடுக்கிறதுக்குள்ள நம்ம வந்து அதை வந்து என்ன பண்ணுவோம், எடுத்துருவோம். அப்படி அதை எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு நம்ம மூஞ்சில ஒரு ஒளி தெரியும், பாத்தியா, நான் வந்து உனக்கு முன்னாடி எடுத்துட்டேன் அப்படின்னு. அப்ப சிஸ்டர் ஒன்னு எடுக்க வராங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி வந்து 8 எடுத்துருவோம். அப்ப முன்னாடி வந்து 8 எடுக்கிறது 38, ஓகேங்களா? அப்படி முன்னாடி வந்து 8 முதல்ல எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம முகத்துல ஒரு ஒளி தெரியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வந்து என்ன ஆகும், அப்படி பார்க்கும் போது நான் தான் ஹீரோ, நீ ஜீரோ அப்படின்னா வெறுப்பேத்துவோம்ல, அப்ப ஜீரோகிராஃபி, ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 59 இது வந்து ஜெராக்ஸ் இயந்திரத்தை வந்து உலகக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இது எப்படி ஞாபகம்னா நம்ம சிஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கீழே இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் வந்து தொலைஞ்சு போயிரும் அப்படின்னு அஞ்சும் போது அதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுப்பாங்க, ஓகேங்களா? அதை வந்து நம்மளோட சிஸ்டர் எல்லாருமே பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சிஸ்டர்ன்றதுங்க சிஸ்டர் கார்ல்சன் அப்படிங்கறதுக்காக சொன்னது. அதே மாதிரி 5:09 5:09, ஓகேங்களா? ஜெராக்ஸ் எடுத்து வச்சுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வேற விஷயங்கள் இல்ல, அடுத்தது பாக்கலாம். அடுத்தது பாருங்க, 1846 ஸ்காட்லாந்து கண்டுபிடிப்பாளர் அலெக்சாண்டர் பெயின் அப்படின்ற பெயின், ஓகேங்களா, அப்படின்றவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அச்சிடுவதற்கான ஒரு காப்புரிமையை வாங்குறாரு. அதுக்கப்புறம் ஜியோவானி காசிலி அப்படிங்கிறவர் வந்து தொலைநகல் கருவியை உருவாக்குறாரு, ஓகேங்களா? சோ இது ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மள 4-6 நமக்கு 4-6 பெயின் குடுக்குறாங்களோ, ஓகேங்களா? 4 அப்படின்றது 4-6 அப்படிங்கறது 6, ஓகேங்களா? 4-6 பெயின் குடுக்குறாங்களோ அவங்க கிட்டதான் திருப்பி திருப்பி பேசணும்னு தோணும், ஓகேங்களா? பெயின் குடுக்குறாங்களேன்னு தள்ளி போகணும்னு தோணாது. அப்ப 4-6 பெயின் குடுக்குறாங்களோ அவங்க கிட்டதான் ஜியோல பேசுற மாதிரி மணிக்கணக்கா டெலிகிராம்ல பேசிக்கிட்டே இருப்போம். அப்ப டெலிகிராம்ன்றது டெலிகிராஃப், ஓகேங்களா? பேன் டெலிகிராஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஜியோவணி காசுன்றது ஜியோல பேசுறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஓகே, அடுத்தது இதுல வந்து ஜான் ஷெப்பர்டு பாரன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அந்த சாக்லேட் மிஷினை பார்த்தேன், அதுல வந்து அந்த சாக்லேட் வெளியில தள்ளுறத வந்து நம்ம பணத்தை எடுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, அதை வச்சுதான் நான் அதை கண்டுபிடிச்சேன்னு சொல்லியிருப்பாரு. சோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம வெளியில போகும்போதெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெண்டிங் மிஷின்ல சாக்லேட் வச்சிருக்கிறத பார்த்தா அதை கேட்டுட்டே இருப்பாங்க, வாங்கித்தாங்க வாங்கித்தாங்கன்னு. இல்ல நமக்கே அது தோணும், அதை வந்து நம்ம சாப்பிடணும், ஏன்னா அவ்வளவு அழகா அடுக்கி வச்சிருப்பாங்க. ஆனா அதை வாங்கி தர முடியல, இல்ல வந்து வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம வாங்க முடியலன்னா நம்ம மனசு எப்படி இருக்கும், பாரமாயிரும், ஓகேங்களா? சோ பாரன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா? அது இல்ல அந்த மாதிரி மிஷினை பார்த்து சாக்லேட் வேணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா செப்பையோட சேர்த்து அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருவோம். சோ ஷெப்போர்டு பாரன் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரிதான் ஷெப்போர்ட் பாரன் அவர்கள் என்ன பண்ணாங்க, பார்க் லேஸ் அப்படிங்கிற வங்கிக்காக 7 June 1927 தானியங்கி பண இயந்திரத்தை நிறுவிச்சு, ஓகேங்களா? சோ வந்து இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதாவது ஷெப்போர்ட் பாரனோட குழு, ஓகேங்களா? இப்போ ஷெப்போர்ட் அப்படின்றத செப்பல்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்பல் வந்து போடுறது கஷ்டமா இருக்குன்னு ஷூ வாங்கினா அதுல லேஸ் கட்டுறது கூட, லேஸ் வந்து அதுல லேஸ் கட்டுறது கூட கஷ்டமா இருக்கு, ஓகேங்களா? அப்ப செப்பல் போடுறது கஷ்டமா இருக்குன்னு ஷூ வாங்கினா 6 எழுந்து லேஸ கட்டுறது அப்படின்னு கடுப்பாகுது. 6 எழுந்துன்றது 6-7-67, ஓகேங்களா? 6 எழுந்து லேச கட்டுறது அப்படின்னு என்ன பண்ணிடுறோம், ஜூட் அப்படின்னு சொன்னா 2 எழுந்து தானா நடந்து போயிட மாட்டோமா? எப்படி ஜூட் அப்படின்னு சொன்னா 2 எழுந்து தானா நடந்து போயிட மாட்டோமா? இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு தோணும், ஓகேங்களா? அவ்வளவுதான், செப்பல்ன்றது ஷெப்பர்டு, நம்ம ஷூ லேஸ், அதுக்கப்புறம் 6 எழுந்து 67, ஜூட்ன்றது ஜூனு, 2 எழுந்துன்றது 2-7, தானா நடந்து போறது தானியங்கி பணயந்திரம், ஓகேங்களா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா
இதுல இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல முன்னாடி இடத்துல கொடுத்துருப்பாங்க, அதை நான் காட்டுறேன். அங்க வந்து இணைய வழி மளிகை கடை, அது வந்து பாத்தீங்கன்னா 89 19 89 ஓகேங்களா, 89 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு மளிகை கடைய எல்லாருக்கும் கொண்டு போகணும், இணையத்துல வந்து மளிகை கடை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் தான் இல்லையா. அப்ப மளிகை கடைய இணையத்துல எட்டும் போது ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. மளிகை கடை இணையத்துல எட்டும் போது நல்ல வரவேற்பு இருந்துச்சு. எட்டும் போதுன்றதா 8-9 அப்பதான் கொண்டு வந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 90 வந்து டிம்பெர்னஸ்லி அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா வையக விரிவாதா WWW இந்த சர்வரை உருவாக்குனாரு ஓகேங்களா. இணையத்துல இது இல்ல அப்படின்னா அது உலகத்திலேயே இல்லைன்னு அர்த்தம், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதுல இருக்கும் அப்படின்றத அழகா சொல்லியிருப்பாரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ப்ரூஸ்லியே பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, லீ ஓகேங்களா, ப்ரூஸ்லியே பிடிக்கும். அப்ப வந்து ப்ரூஸ்லியை பத்தி தேடணும்னா WWW அப்படின்னு போட்டு தேடினீங்கன்னா ப்ரூஸ்லி பத்தின விஷயங்கள் வந்துடும் ஓகேங்களா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து இந்த இணையவழி மளிகை கடையை வந்து 89 ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 அப்புறம் ஓகேங்களா, 2 அப்புறம் அது வந்து பொது பயன்பாட்டுக்கு வருது 91. அதனால அந்த ஈஸியா தான் இருக்கும், அதுக்கு தனியா ஷார்ட்கட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா. சரி அவ்வளவுதான். அடுத்தது ஓகே, இப்ப நான் முன்னாடியே சொன்ன விஷயம்தான், எட்டும் போது இந்த 8-9 தான் அந்த மளிகை கடை வந்து சொல்றது ஓகேங்களா. அது முன்னாடி பக்கத்துல கொடுத்துருப்பாங்க, அங்க எழுதி காமிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, மைக்கேல் ஆல்ட்ரிச் அப்படிங்கிறவரு 79 இணைய வணிகத்தை கண்டுபிடிச்சார். இணைய வணிகத்தை கண்டுபிடிச்சார், மளிகை கடையை கொண்டு வந்ததுதான் 89. இணைய வணிகத்தை கண்டுபிடிச்சது 79 மைக்கேல் அவர்கள் ஓகேங்களா. சோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மைக் எடுத்துட்டு ஓகேங்களா, மைக்க எடுத்து பேசலான்னு எழும்போது எல்லாரும் இணையணும், அப்பதான் வந்து நல்லா வந்து பேச முடியும் ஓகேங்களா. மைக் எடுத்து பேசலான்னு எழும்போது எல்லாரும் இணையணும் ஓகேங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 7-9 அடுத்தது, கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் என்னும் ஊரில் பிறந்தார் ஓகேங்களா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சோ வைரத்தை தேடி மேட்டில் அலையக்கூடாது ஓகேங்களா, அது வந்து ஆழத்துலதான் இருக்கும். அப்ப வைரத்தை தேடி மேட்டில் அலையக்கூடாது, வைரமுத்து தேனி மாவட்டம் தேடின்றது, அடுத்து மேட்டில் அலையக்கூடாது மேட்டூர் ஓகேங்களா. அதே மாதிரி இல்ல, கள்ளிக்காட்டு இதிகாசம்ன்ற புதினத்துக்காக 2003 சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பாரு. சோ வணக்கம் வள்ளுவ, அதுக்கு வந்து ஈரோடு தமிழன்பன் 2004 வாங்கியிருப்பாங்க. வள்ளுவன்றது வாயில் லூவ நாலு எழுத்துல இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அதே மாதிரிதான் கள்ளிக்காட்டு அப்படிங்கறதுல கில்லி கள்ளிய மட்டும் எடுத்துக்கோங்க, அது வந்து 3 அசோபா 2003 சாகித்ய அகாடமி வந்து வாங்கியிருக்காங்க ஓகேங்களா. இவருடைய கவிதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் இந்த மொழிகள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டுச்சுன்னு சொன்னோம் இல்லையா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மெக் டிவின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. மெக் டிவி அது ஒரு சேனல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ன்றது மலையாளம், ஈன்றது இங்கிலீஷ், ஹெச்ன்றது ஹிந்தி, டீன்றது தெலுங்கு, டீன்றது வங்காளம். மெக் டிவில ஓகேங்களா, மெக் டிவில இவரோட வைரமுத்து கவிதைகள் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மெக் அப்படின்றது இங்க சீன் ஞாபகம் வச்சுக்காதீங்க, ஹெச் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, வளவன் ஏவா வானூர்தி ஓகேங்களா. சோ வளவன் ஏவா வானூர்தி, வளவன் வந்து வளவன் கூட வந்து வானூர்தி வந்து ஓட்டுறான்பா அப்படின்னு புறம் பேசிட்டு இருக்கதா அந்த ஊரோட வேலை ஓகேங்களா. வளவன் கூட வானத்துல இருக்க வானூர்தி ஓட்டுறான்பா அப்படின்னு புறம் பேசுறாங்க. அடுத்து அந்தர தார்மயனே ஐயரும் தந்திரத்தாள், இதை எப்படி வச்சுக்கலாம்னா, அந்தரத்துல வந்து நிக்கிறோம்னா அஞ்சிட்டு இருக்கும் போது, அதாவது பயப்படும் போது அந்தரத்துல நிக்கிறோம்னா ஐயரும் போது, நம்ம தந்திரத்தால கூவி எந்திரிச்சு போகும்போது என்ன பண்ணுவான், சிந்தாம போ அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா ஓகேங்களா. அந்தரத்துல நிக்கிறோமே தான் அப்படின்னு பயந்து தந்திரத்தால சவுண்டு விட்டு அதாவது கூவி எந்திரிச்சு போகும்போது அம்மா என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்டதெல்லாம் சிந்தாம போ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவ்வளவுதான் ஓகேங்களா, இதுல வந்து வேற எந்த விஷயங்களும் இல்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து தொல்காப்பியத்துல இந்த வரிகள் இருக்கும், 1 2 3 4 ஓகேங்களா. ஒரு அறிவா இருந்தாலும் 2 3 எத்தனை அறிவு வச்சிருந்தாலும் நமக்கு அது தொல்லையாதாங்க இருக்கு ஓகேங்களா. எந்த அறிவை பயன்படுத்தினாலும் அது தொல்லையாதான் இருக்கு, அப்ப தொல்காப்பியம் ஓகேங்களா. இப்படி வந்ததுனாவே அது தொல்காப்பியம் தான். அடுத்தது தொல்காப்பியம், இது வந்து முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம், நமக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும், இல்ல தெரியலன்னா நான் சொல்றேன் ஓகேங்களா. இப்ப வந்து நம்ம எப்பவுமே நமக்கு முதல்ல தொல்லைங்கிறத இலக்கணமா தான் இருக்கு ஓகேங்களா, முதல்ல இலக்கணம் தான் நமக்கு தொல்லையே. அப்ப முதல் இலக்கணம்னு தொல்காப்பியம் இல்ல, அவ்வளவுதான். இதுல வேற எந்த விஷயங்களும் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்ல ஓகேங்களா. அடுத்தது இதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், ஏன்னா ஏற்கனவே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு நூல் தான் அப்துல் கலாம் ஐயா அவர்களோட அக்னி சிறகுகள்.
சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வேற அப்துல் கலாம் ஐயாவோட அக்னிசிறகுகள் நம்ம சொல்லவே வேணாம், நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இல்ல வேற என்ன இருக்கு அப்படின்னா, இல்லைன்னா கலாம் சாட் வந்து அக்னியோட தான் மேல போகும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, இருந்தாலும் தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்து மின்மினி அப்படின்றது ஆயிஷா நடராஜன் அவர்களுடையது. அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெளிச்சம் ரோட்ல இல்லாதப்ப இருட்டுக்குள்ள போறது பயப்படுவாங்க இல்லையா, அப்ப மின்மணி பூச்சியோட வெளிச்சம் வரும், இந்த மின்மணி பூச்சியோட வெளிச்சத்திலேயே நடரா அப்படின்னு கூட்டு போயிருவாங்க. சோ நடராஜன் ஓகேங்களா. ஏன் எதுக்கு எப்படின்றது சுஜாதா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் படத்துல, ஜெயம் ரவி நடிச்ச ஜெயம் படம் இருக்கு இல்லையா, சோ அந்த படத்துல பேரு சுஜாதா அப்படின்றது அவங்களோட கேரக்டரா இருக்கும் ஓகேங்களா. அப்ப சுஜாதா ஏன் நீங்க வந்து கொலுசு போடுங்க நல்லா இருக்கு அழகா இருப்பீங்கன்னு சொல்லும் போது அவங்க நிறைய கேங்க, எதுக்கு நான் ஏன் வந்து கொலுசு போடணும் அப்படின்னு நிறைய கேள்வி கேட்பாங்க. அப்ப ஏன் எதுக்குன்னா சுஜாதா வந்து அவப்ப கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் போயா போ அப்படின்னு சொல்லிடுவாங்க ஓகேங்களா. சோ அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். நன்றி.